கவனிடா கண்ணா, ஏற்கனவே நம்ம 15 கணக்கு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இப்ப 20, இங்க 11, இங்க 102 என்ன நம்பர்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 20க்கும் 11க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். 20, 11, 102 question mark. So what is the relation between these two? How can we derive this? So 20 means half of 20. Half of 20 is what? 20 by 2. 20 la paadi. 20 la paadi evlavu 10. Appa 11 na adanudaiya successor. அதனுடைய தொடரி. அப்ப பிளஸ் 1, 10 பிளஸ் 1, கரெக்டா? அப்ப அதே மாதிரி இங்க போட்டு பார்க்கலாமா? ஹாஃப் ஆஃப் 102, 102ல பாதி, கரெக்டா? 102ல பாதினே அவ்வளவு, 100ல பாதி 50, 2ல பாதி 1, 51. ஹாஃப் ஆஃப் 100 இஸ் 50, ஹாஃப் ஆஃப் 2 இஸ் 1, 51. சோ 51, வாட் இஸ் த சக்சஸர் ஆஃப் 51? 52. 51 ஓட தொடரி என்ன? 52. லட்டி 51 கூட்டல் 1, 52. சோ வாட் இஸ் த ஆன்சர்? 52. விடை என்ன நமக்கு? 52. கரெக்டா அடிக்கண்ணு? புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்ட்டு? 20னா 20ல பாதி, 20னா ஹாஃப் ஆஃப் 20, தென் ஹாஃப் ஆஃப் 20 இஸ் 10, 10 பிளஸ் 1 இஸ் 11, தென் ஹாஃப் ஆஃப் 102 இஸ் 51, 51 பிளஸ் 1 52. 102ல பாதி 51, 51 ஒன்னையும் கூட்டினா 52. அடுத்தது இங்க 16. 16னா என்ன வரும்? 4 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துட்டாலே நமக்கு இங்க தெரியும். இங்க 4 ஸ்கொயர் வருதா? வருதா வரலையா? அப்ப 16. அப்ப 4 வரணும். இந்த 20ல இருந்து 4 எப்படி கொண்டு வரலாம்? 20/5 போடலாமா? 20/5 என்னது? 5, 5, 4, 5, 20. அப்ப 4 ஸ்கொயர். அப்ப இதையும் என்ன பண்ணலாம் நம்ம? 30ஐயும் 5ஆல டிவைட் பண்ணலாமா? 5, 5, 6, 5, 30. அப்ப இங்க என்ன வரும்? 6 ஸ்கொயர். அப்ப 36. நல்லா கவனி. 20, 16. 16 இஸ் த ஸ்கொயர் நம்பர். 4 ஸ்கொயர் இஸ் 16. ஹவ் வில் யூ கெட் திஸ் 4 ஃப்ரம் 20? வென் யூ ஆர் டிவைடிங் 20/5, யூ வில் கெட் 4. சோ 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இஸ் 16. இன் சிமிலர் வே 30 இஸ் டிவைடட் பை 5. When you are dividing 30/5, you will get 6. 6 square is 36. So what is the answer? 36. 36 தான் விடை. Right? Next. 12, 35. 16 - 12, 35. 16 இங்க என்ன நம்பர்னு கேக்குறாங்க. முதல் இங்க இருக்கிற நம்பரை பண்ணி பார்க்கணும். 12 + 12 = 24. 24 + 12 = 36. 36 - 1 = 35 வருது. ஓ, அப்ப 3 டைம்ஸ். இது 3 × 3 × 12. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? 3 × 16. 3 × 16 என்ன? 3, 6, 18, மிச்சம் 1, 3, 1, 3, 3, 1, 4. 48ல 1 போச்சுன்னா 47. இங்க பாருங்க, 12 + 12 = 24, 24 + 12 = 36. சோ பட் ஹியர் வி ஆர் கெட்டிங் 35. சோ 36 - 1 = 35. இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங், லெட் அஸ் மல்டிப்ளை திஸ் 12/3. சோ 3 12s are 36. சோ 36 - 1 = 35. 3 16s are 48. 48 - 1 = 47. 47. So what is the answer? 47. 47. கரெக்ட் அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அடுத்தது இந்த சம் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து உங்க புக்ல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஐ கரெக்டட் இட். இங்க 98/998 கொடுத்திருந்தாங்க. இது அப்புறம் பாக்கலாம். இங்க பாருங்க, 1, 1, 10, 10 சொல்லக்கூடாது இங்க. ஏன்னா இங்க வந்து அப்படியே கொடுக்கறதுக்கு ஒரு சம்மு கொடுக்க மாட்டாங்க. யூ ஷுட் நாட் ரைட் 1, 1, 10, 10. They will not give like that. So இங்க என்னன்னா, either square or cube. Square is not given here, isn't it? 10 square means what? 100. But 100 is not given here. So automatically what will you write? 100 cube. 100 cube means 1000. This is 1 cube. 1 cube is 1 only.
So 1 cube, 10 cube. What is the answer? 1000. Do you follow why I am saying like this? 1, 1, 10, 10. Then it won't be a problem itself. There will be a some rules. So some rule will be there. ஏதாவது ஒரு விதி இருக்கணும். இங்க வர்க்கம்னு போட்டா 100 வெறும் 100 வராது. When you are squaring, it will get 100, 10 square means. But 100 is not given in the answer. So what will you write? Cube, because 1000 is here. புரியுதா? கன எண்களா இருக்கணும். அப்ப 10 cube என்ன 1000. அதனால 1000. அடுத்து பாருங்க. 7. 7. இங்க 48. ஒட்டனே ஸ்கொயர் நம்பர் ஞாபகத்துக்கு வருது. 7 ஸ்கொயர் என்ன 49. அப்ப 49 கழித்தல் 1. அதே மாதிரி 9 ஸ்கொயர் என்ன 81. அப்ப 81 கழித்தல் 1. ரைட்டா? இப்ப இங்க 7 னு எடுத்தா அடுத்தது என்ன எடுத்திருக்காங்க 9. அப்ப இடையில என்ன எடுக்கல 8 னு எடுக்கல. புரியுதாடா கண்ணா? அப்ப அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 100/9999. ரைட்டா? 9999 100/. இப்ப இங்க என்ன வரணும்? அப்ப அதுக்கு முன்னாடி 99 வரக்கூடாது. கண்டிப்பா என்னதான் வரணும்? 98 தான் வரணும். அப்ப இந்த ரெண்டுலதான் ஆன்சர். இங்க என்ன இருக்குது? 1 கம்மியா இருக்கா? 1. அப்ப என்ன வரணும் இங்க? இப்ப இது என்ன 98 ஸ்கொயர் என்னன்றது முதல்ல தெரியணும். இதுக்கு ஈஸி வே வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். 100 ல இருந்து இதுல எவ்வளவு கம்மியா இருக்கு? 2. அப்ப 2 2s are 4. ரைட்டா? அப்ப 100ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 2 2 4. 100ல 4 கழிச்சா என்ன வரும்? 96. அப்ப 98 ஸ்கொயர் இது. இதுல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 1 கழிக்கணும். அப்ப இது ஆன்சர். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன ஆன்சர்? இங்க ஸ்கொயர் வேணாம். 98/. புரியுதுங்களா? 98/9. 98/9603. ஏன்னா 1 கழியணும். இங்க 1 ஜாஸ்தியா இருக்கு. Listen here. 7/48. 48 is nothing but 7² - 1. 7² is what? 49. 49 - 1 is 48. Here 9 9² is 81. 81 - 1 is 80. In between, after 7, what is the number? Actually 8, but they didn't take 8. So similarly here, 100/9999. So previous number is 99, but you should not take 99. Which number you have to take? 98. So 98/98² - 1. 98 square means, in Vedic maths I taught you, 100. You have to consider 100. How many less it is? 100 - 2. So 2 you must take. 2² is 4. 04 you must write. So 100 - 4 is 96. So 9604. 98² is equal to this much. But what you should do? You have to subtract 1. So this is the answer. This is the answer. புரியுதாடி கண்ணு? 98/9603. ஆக்சுவலா உங்க புக்ல வந்து அவங்க வேற மாதிரி கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? 98/999 கொடுத்திருந்தாங்க. இது கிடையாது. அதே மாதிரி இங்க ஆன்சரும் மாத்தி இருந்துச்சு. இந்த மிஸ் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிருக்கேன். புரியுதாடா கண்ணா? ஏற்கனவே 15 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். 20, இது இன்னும் 5 ப்ராப்ளம். சரியா? புரிஞ்சுதா புரியலையானால கொஞ்சம் பொறுமையா. நான் திரும்ப திரும்ப சொல்றல, இந்த ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும் எங்க வருதுன்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ் இல்லையா? மல்டிபிளிகேஷன், மல்டிபிள்ஸ், அது மாதிரி கொஞ்சம் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் இட். தென் யூ கேன் வெரி வெல் டூ த ப்ராப்ளம் ஃபாஸ்ட்.